நண்பர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய அரசு அவரை வழிகாட்டுதன்படி வேளாண் துறையில் அமைச்சராக பொறுப்பேற்று இன்றைய தினம் முதல் முதலாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வேளாண் துறையில் இதுவரையில் நடைபெற்ற பணிகளையும் இந்த துறையினுடைய கட்டமைப்பையும் நேரடியாக ஆய்வு செய்து விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கிசான் அந்த கிசான் திட்டம் இப்போ அது சம்மந்தமாக அதுவும் ஆய்வு செய்திருக்கின்றோம். கிசான் திட்டத்தில் சில பகுதிகளில் தவறுகள் நடைபெற்று அதன் மூலமாக கண்டறிந்து அந்த கிட்டத்தட்ட 116 நபர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு பெற்றிருக்கின்றது. அவருடைய கையாளர் செய்த தொகையும் கைப்பற்றிருக்கின்றார்கள். அதுபோன்ற தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். அது போன்ற தவறுகளை நடப்பதற்கு சில மாற்று வழிகளை ஆய்வு செய்து அதை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் அந்த தவறுகள் நடைபெறாது. கடந்த முறை கிருஷ்ணா திட்டத்தில் பல மாவட்டங்களில் பல கிராமங்களில் தவறுகள் செய்தது அதனுடைய மத்திய அரசு அது அங்கே அந்த தவறு அந்த அவர்கள் அறிவித்த சில முறையில் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்த காரணத்தால் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். இப்போது அது துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து கண்டறிந்திருக்கிறார்கள். குற்ற வழக்கும் நடைபெற்றிருக்கின்றது. அது சம்பந்தமாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக தவறு செய்தவர்களை நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும். தவறு அதேபோல் கடந்த காலங்களில் நடைபெற்ற முறைகேடுகள் இந்த காலத்தில் நடைபெறாது நடக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. உழவர் சந்தையின் பொறுத்தவரை கலைஞர் அவர்கள் அதை அறிவித்த அந்த ஆரம்பித்து வைத்த உழவர் சந்தைகள் சில இடங்களில் அது முடக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதை அந்த நிலைமை மேலும் எங்கெங்கே தேவைகள் ஏற்படும் என்பதை அறிந்து அந்த இடங்களில் உழவர் சந்தை ஆரம்பிக்க வேண்டும். அந்த உழவர் சந்தை ஆரம்பிப்பது மட்டுமில்லாமல் அதற்குரிய காய்கறிகள் போன்ற மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பகுதியில் அது போன்ற உழவர் சந்தைகள் திறக்கலாம் என்பதை அறிந்து நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல் அறிக்கையும் அறிவித்திருக்கிற தலைவர் கழகத் தலைவர் முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை நடைபெறுவது சம்பந்தமாகவும் பேசியிருக்கின்றேன். ஆக இந்த விவசாயிகள்
தனி பட்ஜெட் விவசாயத்துறைக்கு இந்த வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் உருவாக்கப்படும் என்று தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இந்த அரசு சொன்னதை செய்வார்கள். அதற்கு கடந்த பொறுப்பேற்றதிலிருந்து இங்கே தலைவர் அவர்கள் பல திட்டங்களை இப்போ சொன்னாங்க. தேர்தலில் அறிக்கை தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் கொரோனா நிதியை நாங்கள் கொடுப்போம் என்றார்கள். அதுக்கு இந்த தினம் இந்த 2000 ரூபாய் கொடுப்பதை அவர் உறுதி செய்து இன்றைய துவக்கி இருக்கிறார்கள். அது தொடர்ந்து நடைபெற, அதேபோல் இந்த எல்லா திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படும். வேளாண் துறையில் புதிய திட்டங்கள் கழகத் தலைவர் முதல்வர்களுடைய உறுதுணையோடு அவருடைய வழிகாட்டுதலுடன் கண்டிப்பாக நடைபெறும். திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் முன்னுரிமை கொடுப்பதுன்னு சொல்லியிருந்துச்சு. ஆமாம், அது தொடர்பாக அன்றைக்கி தான் ஆலோசிக்கப்படுங்க. அது சம்மந்தமாக அறிவிச்சிருக்கோம், ஆலோசிச்சிருக்கோம். இயற்கை விவசாயத்தை அதிக விரிவுபடுத்த வேண்டும், அது குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறது, அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம். அது இப்போ வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் தொழில் முனைவர் நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயத்தில் இறங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் மேலும் பல சலுகைகள் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குதா? ஆமாம், அது சொட்டு நீர் பாசனம் உட்பட பல்வேறு ஸ்கீம்ஸ் இருக்குது, தற்போது இருக்குது. மேலும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லை கூடுதலாக வழங்குறதுக்கு எதாவது பிளான்? அதான் கூடுதலாக இப்போ அதான் அறிவிப்பதற்கு முதல்வர்களுடைய ஆணை பெற்று நிதி வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் அது செயல்படுத்தப்படும். இயற்கை வேளாண் அதுக்கு திட்டத்திற்கு முழு அரசுடைய பங்களிப்பு நடைபெறும். குறிப்பாக அந்த கிருஷ்ணகிரி ஓசூர் அங்கே பார்த்திங்கன்னா தக்காளி விலை வந்து சரியான விலை உங்களுக்கு விவசாயிகள் கிடைக்க மாட்டேங்குது. கிலோ 50 ரூபா 50 பைசா கூட வாங்க முடியாமல் எல்லாம் கிலோ வந்து தக்காளியை பொறுத்தவரை வந்து ஆண்டு முழுவதும் பயிர் செய்கின்றார்கள். அது தேவைக்கேற்ப சில நேரத்தில் விலை குறைவு ஏற்படுகிறது, சில நேரத்தில் விலை டிமாண்ட் ஏற்படுகிறது. அது தகுந்தாவில் அது மக்கள் விவசாயிகள் நஷ்டம் அடைவதற்கு நாங்கள் விடமாட்டோம். விவசாயிகள் உற்பத்தி செய்ததை அரசாங்கம் அப்போ அதுதான் இப்போ அது சம்மந்தமாக பேசியிருக்கோம். அது சம்மந்தமாக அதிகாரிகளிடம் பேசியிருக்கின்றேன். அது அது எப்படி அது சில இடத்துல தக்காளி உற்பத்தி செய்கிறாங்க, சில இடத்துல அந்த பகுதியில் விலை வீழ்ச்சியாக இருக்கும், சில பகுதியில் கிடைக்காது விலை கூட இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல அந்த அதிகாரிகள் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கின்றேன். சார், விவசாய பொருட்கள் விரைவில் அழிவதை தடுக்கிறதுக்கு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுவதற்கும் குளிர்பதன கடன் வசதிகள் வந்து நிறைய, அதான் இப்போ அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ டிமாண்ட் இப்போ நிதியில் அறிக்கை வரும்போது கண்டிப்பாக அதுடைய கண்டிப்பாக பூர்த்தி செய்வோம். அதெல்லாம் பேசியிருக்கோம். குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும், அது அறிவித்திருக்கின்றார்கள். தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கின்றார் தலைமை கழக தலைவர் அவர்கள். அதனால் கண்டிப்பாக அது விலை கிடைக்கும் நிதி அறிக்கையில். எல்லாம் வந்து இப்போ மக்கள் இயற்கை வேளாண்மை உற்பத்தி பொருளை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுகின்றார்கள். அதை ஊக்குவிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம். வேளாண் இப்போ அந்த இயற்கை வேளாண் பொறுத்த வரைக்கும் அது படிப்படியாக தான் நம்ம அதிகமாக படுத்த முடியும். ஏன்னா வந்து இப்போ வேணா இப்போ இயற்கை உரத்தை வந்து உடனே ஒரே ஆண்டில் பயன்படுத்த முடியாது. ஒரு நிலத்தை பக்குவப்படுத்த வேண்டும்னா அது இயற்கைக்கு தகுந்தாவில் பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் முதல் ஆண்டு மறு ஆண்டு மூணாவது ஆண்டில் தான் அது ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். ஒரிஜினலாக இயற்கை வேளாண் சார்ந்த மண் அது உள்ள ரசாயன கழிவுகள்லாம் அகற்றுவதற்கு 3 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் ஆகணும். அது அத்தகைய இப்போது படிப்படியாக நாங்கள் செய்து முழுமையாக 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலத்தில் அதிகமான வேளாண் அந்த இயற்கை வேளாண் பயிர்களை மக்கள் பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இப்போ வந்து இயற்கை வேளாண் என்று சில பேர் ஏமாற்றி சில பேர் விற்கின்றார்கள். அதையும் நாங்கள் கண்காணிக்கின்றோம். அதை கண்காணித்து மக்களை ஏமாற்றக்கூடாது. எப்படி சார் அது?
அதிக அளவில் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். அப்பதான் இப்போது அது அப்பதான் மக்களுடைய அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்க வேண்டும். அதற்குரிய திட்டங்களை அதிக அளவு உணவு தானியங்கள் காய்கறிகள் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும். அப்பதான் விலைவாசியை குறைக்க முடியும். டிமாண்டை அதற்குரிய நடவடிக்கை இந்த துறைகளாக நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா எல்லா துறையும் அழைத்து பேசி கொண்டிருக்கின்றோம். காலையிலிருந்து பேசி கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற முதல்வர் எதிர்பார்க்கின்ற பணி நல்ல முறையில் இந்த வேளாண் துறையில் வேளாண் மற்றும் உழவு நலத்துறை மூலமாக கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அது அதுவும் பேசிட்டுருக்கோம். தோட்டக்கலை மூலமாக கடந்த அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சார், இப்போ தென்னை மரத்தை அவங்களுக்கு விவசாயிகளுக்கு நீராணிட்டு ஒரு பானத்தை கொண்டு வந்து போன கவர்மெண்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட பனைமரம் இருக்குது தமிழ்நாட்டில். அதுக்கு ஏதாவது செய்ய முடியும்? ஏன்னா கல்லுங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் படி ஒரு மதுபானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் தென்னையும் அதே தான் கொடுக்கும், பனையும் அதே தான் கொடுக்கும். பனை மரத்துக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பணம் விதைகளை நிறைய பேர் வாங்கி அங்கே பனை மரத்தை அதிகமாக பெருக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து அழிஞ்சிட்டு தான் வருது. அதே நேரத்தில் கருப்பட்டிக்கான தேவைகளும் அதிகரிச்சுட்டு வருது. சந்தையில் இப்போ கருப்பட்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கருப்பட்டி கிடைக்கிறது இல்லை. இது முதல்வருடன் கலந்து பேச வேண்டும். கலந்து அவருடைய அனுமதி பெற்று தான் இப்போ கிணா நீராப்பாளம் பனைமரம் கல் என்பது வித்தியாசம். உடனே கல் கடை தோந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது அந்த வார்த்தைக்கு பிறகு மக்களுக்கு பயன்பட மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் செய்ய முடியும். அதுக்குரிய அது முறைகளை அதான் பேசிட்டு கலந்த ஆளை பேசிகிட்டு இருக்கோம். நீராப்பாளம் அது வந்து குறிப்பிட்ட ஒரு ஐந்தாறு நிறுவனங்கள் அவங்க தனிப்பயிற்சி பெற்றவர்களுக்கு அது செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதை அதிகப்படுத்துவதற்கு அது சம்மந்தமாக பேசிக்கொண்டோம். அது மக்களாக முயன்று வர வேண்டும். அதுக்கு ஏன்னா அது நீராப்பாளம் தயாரிப்பதற்கு அதுக்குரிய முயற்சி எடுக்கின்ற முனைவோருக்கு அதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். கல்லுங்கிறது கல் கிடைக்கிறது அது பாலிசி, அரசாங்கத்துடைய பாலிசி. அது வந்து முதல்வர் தான், அவர் தான். அதுக்கு வந்து மக்கள் எதிர்க்கின்ற முயற்சியை அவர் எடுக்க மாட்டார்கள். மக்கள் எதிர்க்கக்கூடிய திட்டத்தை எதையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பனை சார்ந்த பொருட்கள் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவித்து கருப்பட்டி அதெல்லாம் பேசியிருக்கோம். அதை எப்படி பணியாற்ற அது வேண்டும் பேசிகிட்ருக்கோம். அதெல்லாம் இப்போ அது இப்போ அது அந்த தொழில் முனைவர்களுக்கு எப்படி பயிற்சி அது எப்படி நாங்கள் மானியம் கொடுப்பது அதெல்லாம் அதெல்லாம் பேசிட்டு அதை கலந்து தான் பேசிகிட்ருக்கோம். அதேமாதிரி இப்போ அது வந்து எல்லாம் நிதியில் அறிக்கை வரும்போது தான் பட்ஜெட் வரும்போது தான் அதெல்லாம் தெரியப்படுத்தும். உங்களோட நல்ல முயற்சிக்கு நன்றி. நன்றி நன்றி. ஒன்றும் இல்லை.